या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. ஆறாவதுல பிரவேசகத்தை முடிச்சோம். இந்த பிரவேசகத்தில் வந்து ராஜாவுக்கு அந்த அங்குலி இயக்கம் கிடச்சுடுத்து அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு தெரியறது. ஏன்னா ஒரு தீவரன் வந்து மீனை வெட்டி அதுலேருந்து அதனுடைய வயத்துலேருந்து அந்த அங்குலி இயக்கம் பார்க்குறான். மோதிரம் என்னத்தையோ விற்க போகிறான் அவன் சோரன்னு நினச்சிட்டு பிடிச்சுட்டு போக அந்த ராஜசியாலன் கொண்டு போய் ராஜாட்ட கொடுத்துடுறான். ஸோ அதை கொடுத்த மாத்திரத்தில் அவரும் வந்து இஷ்டஜனேன ஸ்மாரிதான்னுட்டு சொன்னார். அபிமதா ஜனஹா ஸ்மாரிதா முகூர்த்தம் பிரகிருதி கம்பீரோ அபி பரியுச்சுக நயனஹா ஆசீத். ஸோ அவருக்கு ஞாபகம் வந்துருத்து, ஒரு க்ஷணம் அவருக்கு வந்து அந்த சகுந்தலா அவனுடைய ஞாபகம் வந்துருத்துங்கிற அளவுக்கு நமக்கு அந்த பிரவேசகத்தில் விருத்த வர்த்திஷ்யமானத்தினுடைய ஒரு கதை நமக்கு தெரியறதுனால விருத்தம் எது நடந்ததோ அதனுடைய கதை அண்ட் வர்த்தமானம் கதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து தி சீன் என்டர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு அப்சரஸ் அங்கே அந்த அப்சரஸ் தீர்த்தத்துலேருந்து வந்து அவள் பேசுகிறா. மேனகாவனால் அனுப்பப்பட்டவள், மேனகா யாருக்கும் தெரியாத அவளுடைய டியூட்டியை முடித்ததுக்கப்புறம் போய் துஷ்யந்தன் எப்படி இருக்காங்கிறத கொஞ்சம் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா அந்த அப்சரஸ் தீர்த்தத்துக்கு பக்கத்தில் தான் துஷ்யந்தனோட இது இருக்குங்கிறதுனால, ராஜ்யம் இருக்கிறதுங்கிறதுனால அந்த சானுமதிங்கிற அப்சரஸ் இப்போ உள்ளே வரா. ஆகாசயானம் ஏதோ ஒரு இது இருக்கணுமா இருக்கும். அது எப்படி காமிப்பான்னு நானும் யோசிச்சு பார்த்தேன், நல்லா இருக்கும். சானுமதி நிர்வர்த்திதம் மயா பரியாய நிர்வர்த்தனீயம் அப்சரஸ் தீர்த்த சாநித்தியம் யாவத் சாதுஜனஸ்ய அபிஷேக கால இதி சாம்பிரதம் அஸ்ய ராஜர்ஷேஹி உதந்தம் பிரத்யக்ஷி கரிஷ்யாமி. நிர்வர்த்திதம் மயா பரியாய நிர்வர்த்தனீயம், பரியாய நிர்வர்த்தனீயம்னா பரியாயங்கிறது பை டர்ன் என்ன செய்ய வேண்டுமோ, நிர்வர்த்தனீயம் என்ன டியூட்டி இருக்கோ பை டர்ன் கிரமேண என்ன ஒரு அந்த அப்சரஸுகள்லாம் அப்சரஸ் தீர்த்தத்தில் வந்து ரிஷிகள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணுற சமயத்தில் இவா வந்து அங்கே காத்துட்டுருக்கணும், அவளுக்கு உண்டான சில இது சேவைகள்லாம் புரியணும், அதுக்கு உண்டான காரியங்களை பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ மயா நிர்வர்த்திதம் கிம் நிர்வர்த்திதம் பரியாய நிர்வர்த்தனீயம் கிரமேண அப்சரோபிகி எது நிர்வர்த்தனீயம் அந்த ஒரு காரியத்தை நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ அப்சரஸ் தீர்த்த சாநித்தியம் யாவது சாதுஜனசி அபிஷேக காலா, யாவது சாதுஜன அபிஷேக காலா எந்த டைம் வரைக்கும் இந்த சாதுக்களினுடைய ஒரு அபிஷேக காலம் ஸ்நானம் இருக்கோ அந்த டைம் வரையில் நான் வந்து அப்சரஸ் தீர்த்த சாநித்தியம் அந்த அப்சரஸ் தீர்த்தத்துக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கணும்னு பேர். அதனால அதில் அங்கே பண்ண வேண்டிய காரியத்தை நான் பண்ணிட்டேன். இப்பொழுது சாம்பிரதம் அஸ்ய ராஜர்ஷேகே இந்த ராஜா இருக்கானே துஷ்யந்தனுடைய கதை என்னங்கிறத பிரத்யக்ஷீகரோமி, அதை டைரக்டா நான் வியூ பண்ணி பாக்குறேன் பிரத்யக்ஷமா. நலு மேனகா சம்பந்தேன சரீரபூதா மே சகுந்தலா தயாச்ச துஹித்ரி நிமித்தம் ஆதிஷ்ட பூர்வா அஸ்மி. இல்ல கிண்ணு கலுக்கு முன்னாடி சமந்தாத்து அவலோக்கியனு வரணும். பார்ஷவர்த்தினி பூத்வா உபலப்ஸ்ய. இங்கே வந்து சாம்பிரதம் அந்த ராஜாவனுடைய கதை என்னங்கிறத நான் பிரத்யக்ஷமாக பார்க்குறேன். மேனகா எதுக்காக இவ ராஜாவனுடைய ஒரு கதையை கேட்கணும் அப்படின்னா இங்கே சம்பந்தத்தை சொல்கிறா. மேனகா சம்பந்தேன எல்லாம் ஒரே அப்சரஸ் குலம் தான், அதனால் அந்த மேனகாவனுடைய சம்பந்தத்தினால சரீரபூதா மே சகுந்தலா, எனக்கே சகுந்தலா வந்து என்னுடைய சரீரபூதம் மாதிரி அவன்,
எல்லாம் ஒரே இதுதானே அப்படின்னு, ஒரே குலம்ங்கிறதுனால. ஸோ தயாச்ச மேனகையா துஹித்ரு நிமித்தம் தன்னுடைய குழந்தையின் காரணமாக ஆதிஷ்டபூர்வா அஸ்மி நான் வந்து ஆதேசம் கொடுக்கப்பட்டவளாக இருக்கேன். அப்புறம் அப்படி எல்லா இடத்தையும் பார்க்குறா. என்னன்னா அது வசந்தோத்சவமாக இருக்குது, வசந்த ரித்து காலம் இப்போது, எங்கே பார்த்தாலும் அலங்காரமும் கோலாகலமும் இருக்க வேண்டிய சமயத்தில் எதுவுமே இல்லையே, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சுத்துமொத்தம் பார்க்குறா சமந்தாத் அவலோக்கிய. கிண்ணுக்கலு ருத்து உற்சவே அபி, ருத்து வசந்த ருத்துவனுடைய உச்சித காலமாக இருக்கும் சமயத்திலும், நிருத்சவ ஆரம்பம் இவ, உற்சவ ஆரம்பம் இல்லாமல் இருப்பது போல். என்னது ராஜகுலம் திருஷ்யத்தே, இந்த ராஜகுலம் தெரியறது, இங்கே ஒன்றும் உற்சவத்தையே காணுமே, என்ன விஷயம்? அஸ்திமே விபவ, கண்ணை மூடிண்டு ஞானத்தினால அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்கு இருக்கு, அப்சரஸ் குலத்தில் நான் பிறந்தவ, அதனால எனக்கு அந்த இதுவும் இருக்கு. அஸ்திமே விபவ, ஐ ஹாவ் த கேப்பபிலிட்டி, என்னத்துக்கு? சர்வம் பரிஜாத்தும், பிரணிதானேன சர்வம் பரிஜாத்தும், தியானம் பண்ணினத்தினால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு. இருந்தாலும் கிந்து சக்யாக ஆதரா மயா மானயித்தவியா, சகியினுடைய ஆதரவு. சி, யூ ஷுட் நாட் அன்னெசரிலி, எனக்கு சக்தி இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையோ இல்லையோ. அதை வந்து ஒரு நேரங்காலம் இங்கிதம் தெரிஞ்சு அதை உபயோகப்படுத்தணுமோ இல்லையோ அந்த சக்தியை. அதனால் என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு, அது ஃப்ரெண்டு இல்லை, இப்போ சகோதரி தானே, அப்சர ஸ்திரீக்கள் எல்லாம் ஒரே குலம் தானே, அதனால் மேனகாவனுடைய பொண்ணு அவளுடைய ஆதரகா, அதனால அது மயா மானகிதவியா, நான் அதை வந்து காப்பாற்றணும். ஐ ஷுட் ப்ரொடெக்ட் ஹர் ஆனர். ஸோ நான் வந்து சும்மாவானும் நான் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது, ஓவர் ஹியர் பண்ணக்கூடாது எதையும், இல்லை ஓவர் ஹியருங்கிறத விட தியானத்தினால அப்படியே பார்த்துடக்கூடாதுங்கிறா. ஸோ பவத்து, இருக்கட்டும். அனையோகோ ஏவ உத்தியான பாலிகையோகோ, அங்கே ரெண்டு பெண்கள் இந்த இதை பார்த்துக்கிறா, உத்தியானத்தை கார்டனை பார்த்துக்கிறவா, அவளிற்கு பார்ஸ்வவர்த்தினி, பக்கத்தில் இருப்பவளாக. ஸோ எப்படி? திரஸ்கரிணி பிரதிச்சன்னா, திரஸ்கரிணிங்கிறது ஒரு இது மாதிரி ஒரு மந்திர வித்தை. நம்ம வந்து நம்மள அது என்ன கூடமாக பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு மந்திர வித்தை அது, அதுக்கு பேர் திரஸ்கரிணின்னு பேர். அந்த திரஸ்கரிணி வித்தியை கொண்டு, அந்த வித்தையினால் பிரதிச்சன்னா மறைக்கப்பட்டவளாக, தயோகோ பார்ஸ்வவர்த்தினி அந்த ரெண்டு பெண்களுக்கு பக்கத்தில் பூத்வா இருந்து கொண்டு, உபலப்சியே, உபலப்சியேன்னு என்ன, ராஜர்ஷேகே உதந்தம் உபலப்சியேன்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் இங்கே. அந்த துஷ்யந்தனுடைய கதையை நான் வந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கிறேன். ஞாஸ்யாமி இது நாட்டியேன அவதீரிய ஸ்தித்வா, ஸ்திதா, அவன் நாட்டியத்தினால அந்த ஆகாச யானத்துலன்னு இருந்தா, அதுலேருந்து அப்படியே இறங்கி நிற்கிற மாதிரி காமிக்கிறான். ஸோ ஒரு ஐஎம் ஷூர் அந்த ரங்கம் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல, அந்த நடுவில் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ரெண்டு ஸ்டெப்பு வச்சு அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், மேடை மாதிரி இருக்கும், அதை வந்து சில சமயம் அந்த ஆகாசத்தில் இருக்கிறவளை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அங்கே யூஸ் பண்ணுவான், அந்த பின்னாடி இருக்கக்கூடியது, நாட் இன் த ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ அங்கேருந்து இறங்கி அவன் எனிவே சன்னமாக தானே பார்த்தாகணும், எல்லாரையும் மறைஞ்சிருந்து தானே பார்க்கணும், யாருக்கும் அவளை தெரியாது. ஸோ அவள் நடுவுலேருந்து நடுவில் கமெண்ட்டும் அடிப்போம் அவ பேசிக்கிறத கேட்டு, சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியும், உத்தியான பாலிகையோகோ திரஸ்கரிணி பவாமிங்கிறதுனால வரப்போறவா ரெண்டு பேரும் உத்தியான பாலிகாங்கிறது நமக்கு இண்டிகேட் ஆயிடுது. ததப்பிரவிஷதி சூதாங்குரம் அவலோகயந்தி சேட்டி அபராஜ பிருஷ்டதஹ தஸ்யாஹ. ஒரு சூதா அங்குரம் மாம் கொழுந்து, அங்குரம்னா இங்க கொழுந்து இல்ல, மாம்பூ, அந்த மொட்டு இருக்கே மா மொட்டை பார்த்துட்டே ஒருத்தி உள்ள நுழையறா. பி அபராஹ அபராஜ பிருஷ்டதா தசியாக, அவளை பின்தொடர்ந்துட்டே பார்த்துன்னு வரா அந்த அழக. பிரதமா ஆதாம்ர ஹரித பாண்டுர ஜீவித சத்தியம் வசந்த மாசையோகோ திருஷ்டோசி சூதகோரக ருதுமங்கல துவாம் பிரசாதயாமி. ஸோ இந்த வசந்த ருத்துவில் என்னென்ன மொட்டுக்கள் வரதோ பூக்கள் வரதோ அதுக்கு வந்து ஒரு இது பண்ணணும்னு பேர், பூஜை பண்ணுற மாதிரி, அல்லது அந்த புஷ்பங்களை வைத்து கொண்டு மன்மதனுக்கு பூஜை பண்ணணும், இதெல்லாம் ஒரு உற்சவத்தினுடைய ஒரு கோலாகலம். இவா வந்து அந்த ஒரு புஷ்பத்தை எடுத்து பார்க்குறா, பார்த்துட்டு அந்த மாம்பூவை வந்து அட்ரஸ் பண்ணி பேசுகிறா அந்த ஸ்லோகத்தை காத்தா. ம், சொல்லு. திருப்பதி மெட்டீரியல்ல வேற ஏதோ ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கா எந்த இடத்துல?
இதே இந்த பிரதமா சொல்றது ஓகே. ஆதாம்பர ஹரித பாண்டூராக்கு பதிலா ஹம் சூதம் ஹர்ஷித பிக்க கம்னரோ ஹர்ஷித பிக்கம்மா. ஜீவித சதிருஷம் வசந்த மாசசிய சச்சரண சரண பாக்யமா ஏதோ அந்த மாதிரி. அப்புறம் ஆமா சச்சரண சரண பக்ன மங்களமிவ பஷ்யாமி. அப்படி ஒரு ஸ்லோகம் எந்த ரீடிங்லையுமே இல்லையே இங்கே. ஓகே. சூதம் ஹர்ஷித பிககம் ஜீவித சதிருஷம் வசந்த மாசஸ்ய சச்சரண சரண. அது கிருஷ்ணியா போட்டா அந்த இது கிடைக்கிறது என்னவோ ஒரு லைன் பிராகிருதத்துல ஆ ஓகே. சச்சரண சரண பக்னம். ஓகே, ரிது மங்களமாக தான் இருக்கணும். ருதுமங்கலம் இவ பஷ்யாமி, இல்ல உத்மங்கலம்னா ரிம்மங்கலம்னு சரியா இல்ல. அந்த பிராகிருதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறதும் சரியா இல்ல. தட்ஸ் ஓகே, அதையும் சொல்லிடுறேன், இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிடுறேன். அதுல வந்து என்ன சொல்றார், வசந்த மாசசிய ஜீவித சதிருஷம், கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கு. வசந்த மாசசிய ஜீவித அப்படின்னு அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுல வந்து பஷ்யாமிங்கிறா, நான் ஒன்ன பாக்கறேன் அப்படின்னு மாத்திரம் இருக்கு. என்ன பாக்கறேன்னா, சூதம் மாம்பூவை ஜீவித வசந்த மாசசிய ஜீவித சதிருஷம், வசந்த ருத்துவனுடைய ஒரு உயிரைக்கு உயிருக்கு உயிரை போல் இருக்கக்கூடிய மாம்பூவை ஹர்ஷித பிககம், பிக குயிலை ஹர்ஷித சந்தோஷம் செய்யக்கூடியதாக இருக்கும் மாம்பு, ஷச்சரண சரண பக்னம். அது சரியில்லை, அதனால்தான் அது பல பேர் அந்த ரீடிங் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே வேண்டாம் இல்ல பரவாயில்ல, அது ஏன் சரியா இல்லைங்கிறது தெரியணுமோ இல்லையோ. சச்சரண சரண பக்னம், அந்த வண்டுகளினுடைய காலினால் உடைக்கப்பட்டதாக இருக்கும் மங்களம் இவ பஷ்யாமி. எப்படி அது உடைக்கப்பட்டதுன்னு சொல்லி எப்படி மங்களம்னு வேற இருக்கு பாரு, ஒட்டி வரல இல்லையா அதுல. ஒரு சி என்ன இது, இதோட ஏன் ரெலவன்ஸ் இது வந்து சரியா வரலன்னா, இந்த பெண்களுக்கு வந்து ராஜா அனுபவிக்கிற விரகம் தெரியாது. இவா வேற எங்கேயோ போயிட்டு வெகேஷன்ல போயிட்டு இப்பதான் திரும்பி வந்திருக்கா. ஆஃப் டியூட்டியில இருந்தா இப்பதான் தே ஹவ் ஜாயின்ட் பேக் ஆன் டியூட்டி. சரியா, ஸோ அவளுக்கு வந்து இந்த ராஜ்யத்துல என்ன நடக்கிறதுனே தெரியாது. இது வந்து இந்த அமங்கல சூச்சகம் மாதிரி இருக்கு. ஷட்சரண சரண பக்னம்னு வண்டுகளினுடைய காலினால் உடைக்கப்பட்டதாக இருக்கும், அதே சமயத்துல ஆனால் ரித்து மங்களமாக நான் பார்க்கிறேன் அல்லது அமங்கலமாக பார்க்கிறேன்னு இருக்கலாம். உத்மங்கலம்னு டு பிராகிருதத்துல இருக்கிறச்சே மங்களம் இல்லாததாக இருக்கக்கூடியதா பார்க்கிறேன்னு இருக்கு. ஸோ இட் டசன்ட் ஃபிட் வித் த ஸ்டோரி, பேக்ரவுண்ட் ஸ்டோரி. உனக்கு இவா ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா இருக்கிற இடத்துல கஞ்சுக்கி வந்து கோபமா வந்து சொல்வார், என்னமா நீ வந்து ருது உற்சவம் கொண்டாடுவ அப்படின்னு சொல்லி கஞ்சுக்கியினுடைய என்ட்ரன்ஸ் அங்க இவாளுக்கு தெரியாது. ஆகையினால இங்க இந்த ரீடிங் தான் பெட்டர். சரியா, அது என்ன, ஆதாம்ர ஹரித பாண்டுர ஜீவித சத்தியம் வசந்த மாசசிய. ஆ தாமிர, ஆ தாமிரன்னா ஈஷத்து தாமிர, சற்று சிவந்த ஹரித ஒரு பச்சையாகவும், பாண்டுர அந்த வெளிர் பச்சை, நல்ல டார்க் பச்சை கூட இல்லை, ஒரு வெளிர் பச்சையுடன் கூட அதே சமயத்துல ஒரு சிவப்பும் கலந்து இருக்கக்கூடிய சூதாங்குர சூத கோரக மாமொட்டே ருது மங்கள. ருதுவுக்கு நீ தான் மங்களகரம், ஆஸ்பிஷியஸ். ஃபஸ்ட்டு மாம்பூ வந்துருத்துன்னா அந்த வசந்த ருத்து ஆரம்பம்னு பேர். அதனால் வசந்த மாசசிய சத்தியம் துவமேவ ஜீவித, நீ தான் ஜீவிதம். எதுக்கு வசந்த மாசத்திற்கு, திருஷ்டோவசி பார்க்கப்பட்டுட்ட சூத்த கோரக ருது மங்கள துவாம் பிரசாதயாமி அப்படின்னா, ஒன்று நான் வந்து வணங்குறேன், உனக்கு நான் ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன், உனக்கு ஒரு இது பண்றேன், ஆனர் பண்றேங்கிறா. திஸ் இஸ் மோர் இன் டோன் வித் அவளோட பேக்ரவுண்ட். அவளுக்கு தெரியாது இந்த மாதிரி அனுபவிக்க கூடாது, ருது உற்சவம் நடக்கக்கூடாதுன்னு. முதல் முறையா அவ வந்து அந்த புஷ்பத்தை பாக்குறா, எடுத்து பார்த்த உடனே ஏய் நான் உன்னை கண்டுட்டேன் அப்படிங்கிறா. கண்டுட்டேன்னு இது வரைக்கும் என்னமோ அந்த புஷ்பம் வரவே வராத மாதிரியும், ருது வந்திருந்தாலும்
புஷ்பம் வந்து வெளியில தலையே காமிக்காத மாதிரியும் நான் உன்னை பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்றா அவன். இதெல்லாம் இண்டிகேஷன் பின்னாடி வரப்போறது நமக்கு. ஏன்னா ராஜா வந்து அவ்வளவு விரகத்துல இருக்கான், அதனால வந்து எங்கேயுமே வசந்த உற்சவம் கொண்டாடல அப்படின்னு. பஷ்யாமிங்கிறத விட இது பெட்டர், திருஷ்டோசி அப்படின்னா நான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டேன் உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஆதாம்ரஹரித பாண்டுர ஜீவித சத்யம் வசந்த மாசஸ்ய திருஷ்டோசி சூத கோரக ருதுமங்கள துவாம் பிரசாதயாமி. த்விதீயா பரபிருத்திகேன, பரபிருத்திகாங்கிறது ஆக்சுவலி கபோத்தம் பிஜின்னு பேரு, அந்த புறான பேர். இன்னொருத்திக்கு வந்து மதுகரிகான்னு பேர். பிரதமாக்கு பரபிருத்திகே, பரபிருத்திகா, இன்னொருத்திக்கு மதுகரிகா. இதெல்லாம் வந்து சேட்டியினுடைய ஒரு பெயர்கள் இருக்கணும். இது நாட்டியசாஸ்திரத்திலேயே கொடுத்துருக்கார் அவர். ஜஸ்ட் லைக் ஹவ் வசந்தனுக்கு வந்து இவனுக்கு, அதாவது விதூஷகனுக்கு வந்து வசந்த, மாதவ, மாதவ்யா இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு இட் ஷுட் ஃபாலோ ஒரு இது. வகுளாவளிக்கா, அந்த புஷ்பங்கள் பேர், வண்டுகள் பேர், மாசத்தை அசோசியேட் பண்ணி இருக்கக்கூடிய பேர், அந்த மாதிரி தான் இருக்கும் அவளுக்கு. ஏதோ சீதா லலிதா லக்ஷ்மின்னு இருக்காது அதுக்காக. சோ பரபிருத்திகே கிம் ஏகாகினி மந்திரயசே, நீ தனியா நின்று என்ன பேசிட்டு இருக்க? பிரதமா மதுகரிகே சூதகலிகாம் திருஷ்ட்வா உன்மத்தா பரபிருத்திகா பவதி. சூத கலிகாம் திருஷ்டா, ஆ மாம்பூவை பார்த்துட்டு பரபிருத்திகாங்கிறவள் உன்மத்தா பவதி. அதை பார்த்துட்டு அவளுக்கு வந்து ஒரு ஒரு இன்டாக்சிகேஷன் ஏற்பட தானே ஏற்படும், மதம் ஏற்படுமோ இல்லையோ. இந்த பரபிருத்திகாங்கிறது டபுள் மீனிங்ல சொல்றான். இந்த சென்ஸ், ஒரு மாம்பூவை பார்த்து புறாக்கு ரொம்ப, புறா இல்லை, குயில், குயில் பரபிருத்திகாங்கிறது குயில். அந்த குயிலுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்பட தானே ஏற்படும், ஏன்னா அந்த மாம்பூவை பார்த்த மாத்திரத்தில் அது குயில் கூவ ஆரம்பிக்கும் வசந்த மாசம். அதே போல என் பேரும் என் பேருக்கு ஏத்த மாதிரி நானும் அந்த மாம்பூவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், வசந்த ருத்து வந்துருத்துன்னுட்டு. द्वितीया सहर्षं त्वरया उपगम्य कथम उपस्थितो मधुमासः சத்வ சஹர்ஷம் துவரையா உபகம்ய பர், இதெல்லாம் ஃபிட் ஆகும். என்ன மது மாசம் வந்துருத்தா என்ன அப்படின்னு அவ கேட்டுட்டு ஓடுறா கிட்டக்க. கதம் மது மாசா உபஸ்திதா? प्रथमा मधुकरिके तव इदानीं कालः एषः मदविभ्रम गीतानां தவ இதானீம் தவ மதவிப்ரம கீதானாம் காலஹா ஏஷஹா. ஆமாம் வந்துருத்துங்கிறதுக்கு, ஆம் சத்தியம் ஆகதஹாங்கிறதுக்கு பதிலாக எப்படி அழகா அந்த அந்த கான்வர்சேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேரி பண்றார். ஆமா, மத விப்ரம கீதானாம் தவ, நீ வந்து எப்பவுமே அந்த மதத்தினால, மதத்தினுடைய விளையாட்டுகள்னால பாடுவிய பாட்டு, அதனுடைய காலம் இது. தித்தியா द्वितीया सखी अवलम्बस्व मां यावत् अग्रपादस्थिता भूत्वा चूतकलिकां गृहीत्वा कामदेवार्चनं करोमि. அக்ரபாத ஸ்திதா பூத்வா, குதிகால்ல நின்னுண்டு, ஆஹா முன்னு காலில் நின்னுண்டு, டோஸ்ல இல்லையா, டோஸ்ல நின்னுண்டு நான் வந்து அந்த இதை பறிக்கிறேன், சூத கலிகாம் கிரகித்வா மாம்பூவை எடுத்து காமதேவார்ச்சனம் கரோமி, அவனுக்கு பூஜை பண்றேன், அனங்கனுக்கு, மன்மதனுக்கு. சொல்ற சொல்லு. அக்ரபாத சூத ஸ்திதாக்கு வந்து கலிகாம் கிரகித்வாக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவலம்பஸ்வமாம், என்னை பிடிச்சிக்கோ நான் அதுக்குள்ள, யாவத்து அக்ரபாதஸ்திதா பூத்வா முன்கால்ல நின்னுண்டு சூத கலிகாம் கிரகித்வா, புஷ்பத்தை நான் மேலேந்து எடுக்கிறேன் பறிக்கிறேங்கிறா, மரத்திலிருந்து பறிச்சு காமதேவார்ச்சனம் கரோமி, காமனுக்கு நான் வந்து பூஜை பண்றேன். यदि मामपि खलु अर्धम अर्चनफलस्य. ममापि खलु इल, यदि ममापि खलु, இது என நீ பூஜை பண்றதுல பாதி பலன் எனக்கு கொடுக்கறேன்னா சரி நான் உன்னை புடிச்சுக்கிறேங்கிறா. எதி மமாபி கலு அர்த்த அர்ச்சன பலசிய அர்த்தம் மமாபி சேத்து அகமபி அவலம்ப, அது வர அவலம்பஸ்வமாமன்னு சொல்றாளோ இல்லையோ, அதுக்காக சொல்றா நானும் உன்னை புடிச்சுக்கிறேன் நீ கவலைப்படாத.
द्वितीया अकथिते अपि एतत् सम्पद्यते यतः एकमेव नौ जीवितं द्विधा स्थितं शरीरम् अये अप्रतिबुद्धो बुद्धः अपि चूतप्रसवः अत्र बन्धनभङ्ग சுரபிஹி. சுரபிஹி भवति இந்த இடத்துல வந்து அகதிதே அபி சொல்லாமலேயே ஏதத்து சம்பத்தியதே, நீ சொல்லவே வேண்டாம், உனக்கு பாதி பலன் வந்துட போறது. யதஹா, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து ஜீவிதம் ஒன்று, சரீரம் ஒன்னா வேற. ஏகமேவ நௌ ஜீவிதம், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு உயிர் தான். த்விதா ஸ்திதம் சரீரம், ரெண்டு ரெண்டா பிறந்து இந்த சரீரம் தான் வண்ணா ரெண்டா நிற்கிறது. சரீரம் தூ த்விதா ஸ்திதம், சரீரமானது இரண்டாக நிற்கிறது. ஆனால் ஏகமேவ நௌ ஜீவிதம், நமக்கு ரெண்டு பேருக்கும் உயிருங்கிறது ஒன்று தான். அதுக்கப்புறம் நடுவில் அந்த ஸ்டேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சகீம் அவலம்பிய ஸ்திதா, சகியை பிடிச்சிண்டு நின்றுண்டு அந்த த்விதீயா மதுகரிகா, சூதாங்குரம் கிருண்ணாதி, அந்த மாம்பூவை எடுக்கிறா, பறிக்கிறா. பறிச்சதுக்கு அப்புறம் ஐயே அதை பார்த்துட்டு சொல்றா இதை, இந்த லைனை. அப்ரபுத்தோ அபி, மலராமல் இருந்த பொழுதிலும், இந்த சூத பிரசவகா இருக்கே, யூஸ்வலி புஷ்பம் வந்து மலர்ந்தாதான் நல்ல வாசனையோட இருக்கும்னு பேரு. இதை ஒடிச்ச மாத்திரத்திலேயே நமக்கு வந்து ஒரு சுரபி வருதே. சூத பிரசவகா அத்த இந்த மாம்புங்கிறது பந்தன பங்க சுரபிஹி பவதி. சில புஷ்பமெல்லாம் வந்து அந்த பந்தனம்ங்கிறது அது எங்க போய் மரத்துல ஒட்டின் இருக்கோ அது, அந்த நோடு உடைச்சதுனால நமக்கு வந்து ஒரு சுரபி ஏற்பட்டுறது பாரு வாசனை. அப்ரதிபுத்தோ அபி மலர்ந்திராமல் இருந்த பொழுதிலும் சூத பிரசவஹா அத்த இந்த மாம்பூவானது இங்கு பந்தன பங்க சுரபிஹி பவதி. உடைத்ததினால் ஏற்பட்ட ஒரு வாசனையுடன் கூடினதாக இருக்கு. இதி கபோத ஹஸ்தகம் கிருத்வா, கபோத ஹஸ்தகம்னா இந்த கையை ரெண்டுத்தையும் கூப்பிண்டு அதை வந்து இந்த அஞ்சலி பத்தம் மாதிரி வைக்கிறது, அது ஒரு முத்ரா. ஆமா, நாட்டிய முத்ரா அது. கபோதஹா அசௌ கரஹா யத்ர ஸ்லிஷ்ட மூல அக்ர பார்ஷ்வகௌ பிரணாமே குரு சம்பாஷேச்ச, அந்த சந்தர்ப்பத்தில் உபயோகப்படுத்துகிற ஒரு முத்ரை அது, நாட்டிய முத்ரை. ஸோ ஸ்லிஷ்ட மூல அக்ர பார்ஷ்வம், எல்லா இடமும் சேர்ந்து மூடி இருக்கணும். மேலே மூடாமல் இருந்தது, சைடு மாத்திரம் கீழே மாத்திரம் மூடி இருந்ததுன்னா அது அந்த தாமரப்பூ மாதிரி வரும். எல்லாமே சேர்ந்து மூடி இருந்ததுன்னா அந்த அஞ்சலி பத்தம் மாதிரி இருக்கும் அது, பிரணாமத்துக்கும். ஆனால் அஞ்சலி பத்தம்னா சி ஃப்ளாட்டாக இருக்காது, வெறும் பார்ஷ்வம் மூலம் அக்ரம், நாட் த மிடில், அதுக்கு தான் கபோத்தம்ங்கிறோம். சரியா? ஸோ ஒரு கூப்பினாப்புல இருக்கும், கூப்பின் இருக்கிறது தான், ரெண்டு கையும் ஃப்ளாட்டா ஒன்னா ஜாயின் ஆகலை, அது கபோத ஹஸ்தம். ஸோ அந்த கபோத ஹஸ்தகம் கிருத்வா, இது வந்து எதுக்கு, பிரணாம இல்லைன்னா குருட்ட பேசுறதுக்கு அந்த மாதிரி வச்சுப்போம் கையை. அப்போ இந்த ஸ்லோகம் சொல்றா. மயா சூதாங்குர தத்தஹ காமாய கிரஹீத தனுஷே பதிக ஜன யுவதி லக்ஷ்ய பஞ்சாப்யதிகஹ சரோபக. பஞ்ச அபியதிகா, அஞ்சுக்கு மேல நான் உன்னை வந்து ரொம்ப வேண்டிண்டு அந்த அனங்கனுக்கு நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். நீ வந்து அஞ்சுக்கு மேல ஆறாவதாக ஒரு அம்பாக நீ இரு அப்படின்னு மட்டும் சொல்றா. இது அதிசயோக்தி இல்லையா? அசம்பந்தேபி சம்பத்தா, அவனுக்கு வந்து பஞ்சபானம் தான் அவன், ஆனா அஞ்சுக்கு மேல இருக்கக்கூடிய சரமா நீ இரு, அம்பா நீ இரு அப்படின்னு சொல்றச்சு அது வந்து அதிசயோக்தி. சூதாங்குர மாம்பூவே, துவம் மயா தத்தஹா அசி, யாருக்கு, கிரகீத தனுஷே காமாய, வில்ல தூக்கின் இருக்கக்கூடிய அந்த காமனுக்கு நான் உன்னை கொடுத்துருக்கேன். வில்ல தூக்கின் இருக்கிறவன்னா இந்த வசந்த மாசத்துல அவன் எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கான் மன்மதன். யார் யாருக்கு அந்த ஆசையை வந்து உண்டு படுத்தலாம் அப்படின்னு காத்துன்னு இருக்கிறவன் மன்மதன். சோ கிரகீத தனுஷே காமாய மன்மதனுக்கு, மயா துவம் தத்தக அசி, என்னால் நீ கொடுக்கப்பட்டதாக இருக்கிறாய். அந்த சூதாங்குரங்கிறது எப்படின்னா அது என்னவா நீ ஆகணும், எதுக்காக நான் மன்மதன்ட்ட கொடுக்குறேன்னா, பதிக ஜன யுவதி லக்ஷ்யஹா பஞ்சாபியதிகா ஷரஹா பவ. பதிக ஜன இந்த
இவா இப்போ வழிப்போக்கர்கள் இருக்காளே, அவளுடைய மனைவிகள் யுவதி லட்சியகா, அந்த பெண்களுக்கு நீ வந்து லட்சியமா இருக்க. இந்த அம்பை வச்சுண்டு தானே மன்மதன் வந்து இந்த புஷ்பத்தை தான் அம்பா வச்சுண்டு இப்போ பெண்களுக்கு ஒரு விரகத்தை கொடுக்குறான், அவன் மேல அடிக்கிறான். ஸோ அந்த வழிப்போக்கர்கள் பதிக ஜன புரோஷித்த பர்த்திருக்கா இருக்காளே, அவள்லாம் யார் வந்து தன்னுடைய கணவனை வெளியில அனுப்பிச்சுட்டாளோ ஒரு பிஸ்னஸ்க்கோ இதுக்கோ, அந்த பெண்களுக்கு நீ வந்து ஒரு அம்பாக ஆகு, மற்றவாளுக்கு ஆகாதன்னு அர்த்தம். எங்களுக்கு மாத்திரம் நீ இந்த மாதிரி ஒரு துக்கத்தை வரவழிக்க வேண்டாம், மற்றவாளுக்கு வரவழிக்கணும்னு கேட்டுக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை, லெட் தேர் நாட் பி ஒரு என்ன சொல்றது, விரகத்தில் அவ அனுபவிக்கட்டும், லெட் தெம் நாட் சர்ச் ஃபார் அனதர் பர்சன் இல்லையா. இப்போ ஒரு ஒரு இதுவாகவே என்ன, எப்படி துஷ்யந்தன் இங்கே வந்து துஷ்யந்தன் வந்து சகுந்தலையே நினைச்சுண்டு மறுகட்டோங்கிறது தானே பாயிண்ட் அங்கே. இன்னொருத்திய அண்டி இருக்க வேண்டாம், அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துடணும். அதெல்லாம் இவாளுக்கு மனசுல இல்லை, சாமாஜிக்காளுக்கு தான் அது வந்து மனசுல புரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அரவிந்த முதலிய ஐந்து இது அது என்னெல்லாம், அசோக வந்து இந்த அரவிந்தம் அசோகஞ்ச சூதம்ச்ச நவமல்லிகா இன்னொன்னு பஞ்சயிதே ஆமா பஞ்சபாணஸ்தி பஞ்சபாணஸ்தி பஞ்சயிதே இல்லையா, அதுல அஞ்சலியும் சூத்தம் இருக்கு. இல்லையா அப்ப அந்த அஞ்சலா இப்போ அது அஞ்சலியும் சூத்தம் இருக்கு, ஆனாலும் அஞ்சுக்கு மீறின ஒன்னா நீ இருன்னு சொல்றச்சே தான் அங்க அசம்பந்தேபி சம்பந்தம். ஓ இந்த ஒண்ணு ஓகே பர்டிகுலர் இவ கையில இருக்கிற இந்த ஆமா, என் கையில இருக்கிற இந்த ஒரு சூத்தத்தை மாத்திரம் சொல்றா அவ, சூத்தாங்குரத்தை. அண்ட் அது வந்து எல்லாருக்கும் ஒரு உத்தீபனமா இருக்கும் இல்லையோ, விரகத்துக்கு உத்தீபனமா இருக்கிறதுனால அது வந்து பதிக ஜன யுவதி லட்சியகான்னு சொல்றா. இது பதிக ஜன, அந்த அவளுடைய பெண்கள் மனைவிகளுக்கு லட்சியபூதமா இருக்கக்கூடியவன், நீ அஞ்சுக்கு மேல இருக்கக்கூடியதா ஒரு ஷரஹா பவ, அந்த அதாவது சிரேஷ்டமான ஒரு அம்பாக நீ இரு அப்படின்னு சொல்றான். பானஸ்ரேஷ்டா பானஸ்ரேஷ்டா அதுதான் அபியதிகாங்கிறதுக்கு அர்த்தம் அந்த இடத்துல. ஓ இது அது ரெண்டு விதம், ஒன்னு வந்து பஞ்சபியா அதிகா பவன்னு டு ஷஷ்டகான்னு எடுத்துக்கலாம், பஞ்சசு அபியதிகான்னு எடுத்துக்கலாம். சோ ஓஹோ பஞ்சசு அதிகான்னு எடுத்துட்டோம்னா அங்க வந்து அதிசயோக்தி கிடையாது, அது அவ்வளவு பிளெயினா வந்து அஞ்சுல நீ சிரேஷ்டமா இருன்னு சொல்லி காளிதாசன் தேவையில்லை அதுக்கு நமக்கு. அந்த இடத்துல ஒரு அதிசயோக்தியை வைக்கிறதுக்காக தான் அவன் பண்ணியிருக்கான். அப்போ அப்போ பஞ்சானாம் அதிகல பஞ்சேபியா பஞ்சபியா அதிகா அதிரிக்தா அர்த்தம், ஐந்தை அப்படியா தவிர ஃபிஃப்த் கேஸ் போட்டோம்னா நமக்கு வந்து பஞ்சமி தத் புருஷமா இருந்ததுன்னா உனக்கு ஐந்தை தாண்டினதாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவேன். பஞ்சபியா சப்தமியா சொன்னோம்னா பஞ்சசு அபியதிகா, ஸோ அந்த இடத்துல பஞ்சசு ஸ்ரேஷ்டகான் ஆயிடும், சப்தமி தத் புருஷம் ஆயிடும். அது ரொம்ப சுவாரஸ்யப்படாது, இந்த அஞ்சு அம்புல நீ தான் வந்து பிரமாதம் அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் இல்லை, அஞ்சை தாண்டி ஆறாவதாக நீ போய் உட்காருன்னு சொல்றச்சு அங்கே அசம்பந்தேபி சம்பந்த லட்சணம் வந்துடும். தோசி மயா சூதாங்குர தத்த காமாய கிரகீத தனுஷே பதிகஜன யுவதி லக்ஷ்யா பஞ்சாபியதிகா ஷரஹா பவ இது சூதாங்குரம் க்ஷிபதி, அதை வந்து பூஜை பண்ற மாதிரி போடுற. இது எல்லாமே காதா, அந்த காதா எல்லாமே அதனுடைய கேரக்டர் ரொம்ப சிம்பிளா இருக்கும் அழகாவும் இருக்கும். பிரவிஷ்ய அபடிக்ஷேபேன குபிதா கஞ்சுகி இந்த அபடிக்ஷேபம்ங்கிறது பார்த்துருக்கோம் இல்லையா முன்னாடி, வந்து அசூசிதஸ்ய பாத்திரஸ்ய பிரவேசகா நிர்கமஹா அபி, ரெண்டுமே உனக்கு வந்து அபடிக்ஷேபேன வரும். அந்த பட்டிங்கிறது அந்த திரஸ்கரிணியா அது என்ன, அந்த நேபத்தியம், நேபத்தியத்தை வந்து அப்படி தட்டிண்டு உள்ள வருது யவனிக்கா, அந்த கர்டனை தட்டிண்டு உள்ள வருவா அவ. ஏன்னா கஞ்சுக்கி உள்ள வருது ஹேஸ் நாட் பீன் இண்டிகேட்டட்
இதுக்குன்னுட்டு இன்னொரு ஒரு பிரவேசகமோ இன்னொரு ஒரு விஷ்கம்பகமோ போடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால அந்த கஞ்சுக்கிய அபடீக்ஷேபேன்னு உள்ள நுழையிறா. கோபத்தையும் இண்டிகேட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்படியே சடார்னு அந்த இதை தள்ளிண்டு வர்றச்சே ஒரு கோபத்தோட வர மாதிரியும் ஆகும். இட் சர்வ்ஸ் போத் பர்பஸ். கஞ்சுகி மாதாவது அனாத்மக்ஞே தேவேன பிரதிஷித்தே வசந்தோத்சவே துவம் ஆம்ர கலிகாபங்கம் கிம் ஆரபசே. அனாத்மக்ஞே, உன்னுடைய பொசிஷன் உனக்கு தெரியலையேங்கிறா. அனாத்மக்ஞா ஆத்மம் ஆத்மானம் ஜானாதி இல்லை. அனாத்மக்ஞானா எதை செய்யணும்னு தெரியாத யோசிச்சு செய்யாதவளே. அவளே யோசிக்க வேண்டாம். எப்பேற்பட்ட ராஜா அவன் வந்து வசந்தோத்சவம் கொண்டாடாம இருப்பானா, எங்கேயுமே கோலாகலம் இல்லையே அப்படின்னு இவளாவது யோசிச்சுக்கலாமோ இல்லையோ. எதுவுமே யோசிக்காத நீ வந்து செய்யறியே அப்படின்னு அனாத்மக்ஞே தேவேன பிரதிஷித்தே வசந்தோத்சவே. ராஜாவினால் வசந்தோத்சவம்ங்கிறது பிரதிஷித்தே சதி ருத்தே சதி, அது தடுக்கப்பட்ட பொழுதில் துவம் நீ ஆம்ரகலிகாபங்கம் கிம் ஆரபசே, எதற்கா கிமர்த்தம் ஆரபசே, என்னத்துக்காக நீ வந்து அந்த மாமொட்டை பொறிக்கிற. உபே உபே பீதே பிரசீதது ஆரியஹ அக்ரஹீதார்த்தே ஆவாம். அக்ரஹீத அர்த்தே, அர்த்தம்னா விஷயம் தெரியாதவர்களாம் நாங்கள் இருக்கோம். பிரசீதத்தோ ஓ கோச்சுக்காதீங்கோ, எங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியாது அப்படின்னு பயந்துண்டு சொல்றான். கஞ்சுகி நகில ஸ்ருதம் யுவாபியாம் யத் வசந்திக வாசந்திகைஹி வாசந்திகைஹி தருபிஹி அபி தேவஸ்ய சாசனம் பிரமாணீகிருதம் தத் ஆஸ்ரயிபிஹி பத்ரிபிஷ்ச. உனக்கு என்ன தெரியாதா, இந்த வசந்த ரித்துல இருக்கிற மரங்கள் கூட ராஜாவனுடைய சாசனத்தை மீறது கிடையாது. சாசனம் அவளுக்கு கூட இந்த சாசனம் தான் பிரமாணம். அதுல இருக்கக்கூடிய பத்ரிபிஹீச்ச, பத்ரினா இது பக்ஷி, பக்ஷிகள் கூட ராஜாவனுடைய ஒரு சாசனத்தை தான் அண்டி இருக்குங்கிறது உனக்கு தெரியாதா? ந கில ஸ்ருதம் யுவாபியாம், உங்களால் கேட்கப்படவில்லையா எது என்ன? வாசந்திகைஹி தருபிரபி, வசந்த ரித்துவில் இருக்கக்கூடிய மரங்களும் மரங்களினாலும் தத் ஆசிரயிபிஹி பத்ரிபிஹி ச, அதை ஆசிரயித்து இருக்கக்கூடிய பக்ஷிகளினாலும் தேவஸ்ய சாசனம் பிரமாணீகிருதம், ராஜாவினுடைய சாசனமானது பாலனம் செய்யப்பட்டது, அதுதான் பிரமாணம்னு எடுத்துட்டு பண்ணியிருக்காவா? உனக்கு தெரியாதா? இதுவும் அதிசயோக்தி தான். இங்க ராஜாவினுடைய ஆக்ஞைய மரங்களும் பக்ஷிகளும் வந்து பரிபாலித்தது அப்படின்னு சொல்றச்சே. ஆக்சுவலி பிரமாணீகிருத்தம்ங்கிறச்சு அந்த இடத்துல உத்ரேக்ஷாதான், நாட் இது அதிசயோக்தி. இந்த ஸ்லோகத்துல தான் அதிசயோக்தி, இந்த இடத்துல வந்து பிரமாணமாக ஆக்கப்பட்டது அப்படிங்கிறச்சு அது உத்ரேக்ஷா. பிரமாணம் இவ கிருதம், சமாசத்துக்குள்ள போனதுனால கம்ய உத்ரேக்ஷா, உனக்கு வந்து வாட்சியமா இல்லை. ததாகி ததாகி சூதானாம் சில நிர்கதாபி கலிகா பத்னாதி நஸ்வம் ரஜஹ சன்னத்தம் யதபி ஸ்திதம் குரவகம் குரபகம குரவகம். ரெண்டும் ஒண்ணுதான். சன்னத்தம் யதபி ஸ்திதம் குரவகம் தத் கோரகாவஸ்தயா கண்டேஷு ஸ்கலிதம் கதேபி சிசிரே பும்ஸ் கோகிலானாம் ருதம் சங்கே சம்ஹரதி ஸ்மரோபி சகித தூர்ணார்த்த கிருஷ்டம் சரம். சூதானாம் சிரகதா சிர நிர்கதா அபி கலிகா, சூதானாம் கலிகா மாமரங்களினுடைய கலிகான மொட்டு. இந்த இடத்துல சிர நிர்கதா அப்படி ரொம்ப நாளாவே அது வந்து வெளியில வந்தால் வந்து இருந்த பொழுதிலும் ஸ்வம் ரஜகா தன்னுடைய மகரந்தத்தை அது வந்து வெளியில விடுறது இல்லையா. ந பத்னாதி அதை பத்னாத்தினா அதை கட்டுவதில்லை. அதாவது ஒரு புஷ்பம் வந்து மொட்டா இருக்கிறச்சு, அதுக்கப்புறம் அது மஞ்சரியா ஆனதுக்கு அப்புறம் அது புஷ்பமா விகாசனம் ஆகிறச்சு, ரஜஸ்ங்கிறது அதுல வந்து சேரணும், அது சேரலைங்கிறார். அது தன்னுள்ள வந்து தன்னுடைய ரஜஸ் அந்த போலன் கிரெயின்ஸை வந்து சேர்த்துக்கவே இல்லை. இந்த இடத்துல கலிக்கான மொட்டா இருந்தாலும் லக்ஷணையா நம்ம வந்து அதை வந்து புஷ்பம்னு எடுத்துக்கணும், மஞ்சரின்னு சூத்த மஞ்சரிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ சூதானாம் கலிக்கா அந்த மாம்பூவானது சிரநிர்கதா அபி, வெகு காலமாக
பிரகாசமாக இருந்த பொழுதிலும், அதாவது வெகு காலமா அது தெரிஞ்ச பொழுதிலும், அதுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஸ்வம் ரஜஹா ந பத்னாதி, தன்னுடைய மகரந்தத்தை அது வெளிக்காண்பிக்கவில்லை. ஏன்? ராஜாவினுடைய சாசனத்தை பிரமாணீகிருதம். அடுத்தது சன்னத்தம் எதபி ஸ்திதம் குரபகம். இந்த குரபகம்ங்கிறது சன்னத்தம் ஸ்திதம் அபி. சன்னத்தம்னா யூஸ்வலி அதை யூஸ் பண்றது எதுக்குன்னா, பேட்டில் ஃபீல்டுக்கு யுத்தத்துக்கு தயாரா இருக்கிறதுக்கு தான் சன்னத்தம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து மலர்றதுக்கு சன்னத்தம்னு அதையும் நம்ம வந்து இதுவா எடுத்துக்கணும், லட்சணையா தான் எடுத்துக்கணும். அங்க தத் கோரக அவஸ்தையா ஸ்திதம் ஏவ சன்னத்தம் அபி எதபி குரபகம் சன்னத்தம். என்னதான் வந்து அந்த குரபகம்ங்கிற மலரானது சன்னத்தம் ரெடியா இருந்தது, அதாவது தன்னுடைய இதிலிருந்து வெளியில வந்திருக்கு மலருவதற்கு உத்தியுக்தமா இருந்த பொழுதிலும், என்ன ஆகிறது? அது பண்ணலை. ஏன்னா தத் கோரக அவஸ்தையா ஸ்திதம் ஏவ, மொட்டு அவஸ்தையிலேயே அது அப்படியே இருந்துட்டு இருக்கு, வெளில வரத்துக்கு பயப்பட்டு இருக்கு அது. ஆனாலும் அழகா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சன்னத்தம்னா ரெடினாலே உனக்கு வந்து எப்போ வேணாலும் மலர்ந்துரும், அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கு, ஆனால் மொட்டாவே இருந்துட்டு இருக்கு. மலர்றதுக்கு உண்டான எல்லா விதமான ஹேத்துவும் அங்கே இருக்கான், ஆனால் மலர்ல. இல்லையா? விசேஷோக்தி ஃபுல்லா. கண்டேஷு ஸ்கலிதம் கதே அபி சிஷிரே பும்ஸ்கோகிலானாம் ருதம். கதே அபி சிஷிரே, சிஷிரே கதே அபி, இது குளிர்காலம் நீங்கிய பிறகும் அந்த குயிலனுடைய பாட்டுங்கிறது கழுத்துல அப்படியே கட்டப்பட்டதாக இருக்கான். பும்ஸ்கோகிலானாம் அந்த இது ஆண் குயில்களினுடைய ருதம் கூவுதல்லுங்கிறது கண்டேஷு கழுத்திலேயே ஸ்கலிதம். ஸ்கலிதம்னா தடுக்கப்பட்டது, அங்கேயே நின்னுடுத்தும்னு அர்த்தம், ருத்தம்னு அர்த்தம். ஏன்னா குளிர்காலத்துல தானே அது பாடாது, வசந்த ருத்துவா இருந்தா பாட ஆரம்பிக்கணும், ஆனா பாடல்ல. ஏன்னா பத்ரிபிகி அபி பிரமாணீகிருதம். அடுத்து இது மூணும் விசேஷோக்தியா சொல்லிட்டோம், அடுத்தது வந்து உத்ரேக்ஷக்கரர் சங்கே ஸ்மரஹா அபி. அவங்க கூட என்ன பண்றான்னா சகிதா பயந்துண்டே தூண அர்த்த ஆக்ரிஷ்டம் அர்த்த கிருஷ்டம் ஷரம் சம்ஹரதி. அவன் வந்து அந்த அம்பரா தூணியிலிருந்து அவனுடைய ஷரம் அம்பை வந்து எடுக்கணும்னு விட்டு பாதி எடுத்துட்டானா, தூணா அர்த்த தூணாது அர்த்த கிருஷ்டம், அவனுடைய அம்பரா தூணியிலிருந்து பாதி இழுக்கப்பட்ட ஷரம் அம்பை சம்ஹரதி திருப்பி எடுத்துடுறான், திருப்பி உள்ள போட்டுறாங்கிறான். அதை இது பண்றதுக்காக அப்படி கொஞ்சோண்டு எடுத்துட்டானா, ராஜ சாசனம் என்னடா அது, துஷ்யந்தனுடைய கோஷணையை கேட்ட மாத்திரத்துல அவன் திருப்பி அவனுடைய அம்பரா தூணிக்குள்ள அது தள்ளிண்டு விடுறானா, சம்ஹரதி ரிட்ராக்ட்ஸ் த போ. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அத. அத்தனை ராஜாவினுடைய ஒரு ஒரு இது தெரியறது இங்க, வஸ்துத்தனி என்ன நமக்கு அப்படின்னா, ராஜாவினுடைய ஆக்ஞை எவ்வளவு தூரம் பரவி இருக்குங்கிறது தெரியறது இல்ல, அதுதான் நமக்கு அங்க துவனி. மாம்பு வந்து வெள்ள வரணும்னு ரெடியா இருக்கிறச்சு, ஆனா தன்னுடைய மகரந்தத்தை காமிக்கல. சன்னத்தம் அப்படி குரபக்கம் தத் கோரக அவஸ்தையா ஸ்திதம், அது அப்படியே வந்து மலரணோங்கிற மாதிரி இருக்கிறச்சேயே, ஆனா மொட்டு அவஸ்தையிலேயே நின்றுட்டு இருக்கு, அது மலர்ல. கண்டேஷு ஸ்கலிதம் கதேபி சிஷிரே, குளிர்காலம் போன உடனே குயில் கூவணும்னு பேரு, ஆனா அந்த குயிலினுடைய சத்தம் கூட கழுத்துலயே நின்றுட்டு இருக்கு, வெளியில வரல. கண்டேஷு ஸ்கலிதம் சங்கே, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மன்மதன் கூட அம்பை எடுக்கணும்னு பார்த்தான், ஆனா கோஷணையை கேட்டுட்டு அப்படியே உள்ள திருப்பி தள்ளிவிட்டான் போல இருக்கு. சம்ஹரதி ஸ்மரோபி சகிதா துணார்த்த கிருஷ்டம் ஷரம் சூதானாம் சிர நிர்கதாபி கலிகா பத்னாதி நஸ்வம் ரஜஹா சன்னத்தம் எதபி ஸ்திதம் குரவகம் தத் கோரகாவஸ்தையா கண்டேஷு ஸ்கலிதம் கதேபி சிஷிரே பும்ஸ்கோகிலானாம் ருதம் சங்கே சம்ஹரதி ஸ்மரோபி சகிதஸ்தூணார்த்த கிருஷ்டம் ஷரம்.